மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா எங்கு செல்கிறது? இத பத்திய பதிவு தான் இந்த காணொளி. வாஜசிரவஸ் என்று ஒரு அந்தனர் இருந்தார். அவர் செல்வந்தர் அல்ல, சில பசுக்களுடனும் மற்ற பொருட்களுடனும் தன் மனைவி மகன் சிறுவனான நசிகேதஸ் இவர்களுடன் குடும்பம் நடத்தி வந்தார். விடுக்கப்பட்ட வேள்விகளையும் மற்ற சடங்குகளையும் மிக சிறப்பாக செய்து வந்தார். ஒரு சமயம் அருகிலுள்ள அரண்மனையில் அந்நாட்டு அரசன் நடத்திய மாபெரும் வேள்வியில் பங்கு கொண்டு பொற்காசுகளை பெற்றார். மற்ற பல வேள்விகளை வாஜசிரவஸ் புரிந்திருந்தும் எல்லாவற்றிற்கும் மேலான விஸ்வஜித் என்ற வேள்வியை புரிய அவரால் இயலவில்லை. அதற்கு அதிக பொன்னும் பொருளும் தானமாக வழங்க வேண்டும். அந்த வேள்வியை புரிபவன் தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் தானம் செய்ய வேண்டும். அரசனிடந்து பொன்னும் பொருளும் பெற்றவுடன் வாஜசிரவஸ் தனது நீண்ட நாளைய ஆசையான விஸ்வஜித் வேள்வியை புரிய திட்டமிட்டார். அவர் வேள்விக்கு வேண்டிய பொருட்களை திரட்டினார். தனக்கு வேள்வியில் உதவி புரிய அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நன்கு கற்றுணர்ந்த பல வேதியர்களை அழைப்பு விடுத்து வர செய்தார். ஒரு நல்ல நாளில் வேள்வி துவங்கியது. வேதியர்கள் மந்திரங்களை கம்பீரமாக ஓதினார்கள். வேலி குண்டத்தில் நெய்யையும் ஹவிஷையும் சமித்தையும் தக்க சமயங்களில் அர்ப்பணித்தார்கள். வேள்வி தீ சுடும் ஜுவாலையாக எரிந்து வானத்தை தொட்டது. வேள்வி முடியும் தருவாயில் வாஜசிரவஸ் தானங்களை கொடுக்க துவங்கினார். முதலில் பொன்னையும் பொருளையும் கொடுத்தார். கொஞ்சம் நஞ்சமிருந்த பொற்காசுகள் விரைவில் தீர்ந்து போயின. பிறகு பொருட்களை ஒவ்வொன்றாக கொடுத்தார். அவைகளும் முடிந்து போயின. கடைசியில் பசுமாடுகளை கொடுக்க துவங்கினார். முதலில் நல்ல கறவை பசுக்களை அதனதன் கன்றுடன் வேள்விக்கு வந்து கேட்டவர்களுக்கு கொடுத்தார். பிறகு சுமாரான கறவையுள்ள பசுக்களை கொடுத்தார். பின்னர் அவரிடம் மிச்சமிருந்தது கிழட்டு பசுக்கள் மட்டுமே. அவை பசும் புச்சரைகளில் சுற்றி மேய்ந்து அருகிலுள்ள ஆற்றில் நீரை பருகி வெகு நாட்களாகிவிட்டன. தொழுவத்திலேயே கொடுக்கப்பட்ட சிறிது புல்லையும் நீரையும் அருந்தி கறவை இல்லாதவைகளாக எப்பொழுதும் படுத்து கிடந்த அந்த பசுக்களை மிக மெதுவாக யாகசாலைக்கு கொணர்ந்து வாஜசிரவஸ் தானமாக வழங்கி கொண்டிருந்தார். வாஜசிரவஸின் மகன் நசிகேதஸ் தகப்பன் அருகிலிருந்து கொண்டு வேள்வியில் நடக்கும் எல்லாவற்றையும் சிறுவர்களுக்கே உரிய இயற்கையான உற்சாகத்துடனும் உன்னிப்புடனும் கவனித்து வந்தான். தகப்பன் கிழட்டு பசுக்களை மற்றவர்களுக்கு தானம் வழங்குவதைக் கண்டு எண்ணுலுச்சான். இந்த கறவையற்ற கிழட்டு பசுக்களால் யாருக்கு என்ன உபயோகம்? இந்த தானத்தை வாங்கி கொண்டு போகிறவர்கள் மகிழ்ச்சியுடன் போக முடியாது. இந்த தானத்தை கொடுக்கும் என் தகப்பனும் மகிழ்வற்ற உலகத்திற்கே செல்வார். சிறுவன் தொடர்ந்து எண்ணலானான், நான் அல்லவா என் தகப்பனாருக்கு மிகவும் பிரியமானவன்? மிகவும் பிரியமான பொருட்களைத்தான் வேள்விகளில் தானமாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகமாக நற்பலன்கள் கிட்டும் என்று எல்லா சாஸ்திரங்களும் கூறுவதாக நான் கேள்விச்சிருக்கிறேன். ஆகையால் என்னைத்தான் அவர் முதலில் தானமாக கொடுத்திருக்க வேண்டும். பல அலுவலகின் நடுவில் அவர் என்னை தானமாக கொடுக்க வேண்டியதை மறந்திருக்க கூடும். நான் அவருக்கு இதை நினைவூட்டுகிறேன். இவ்வாறு எண்ணிய நசிகேதஸ் தகப்பனிடம் சென்றான். அவரிடம் தன்னை யாருக்கு தானமாக கொடுக்க போவதாக வினவினான். சிறுவன் ஏதோ அறியாமல் பேசுகிறான் என்று வாஜசிரவஸ் அவனுக்கு விடை பகிராமல் வேள்வியின் பணிகளில் முனைத்திருந்தார். வேள்வியின் சப்தங்களின் நடுவில் தான் கேட்டது தகப்பன் காதில் விழவில்லை என்று நசிகேதஸ் நினைத்தான். மீண்டும் ஒருமுறை தன்னை யாருக்கு தானமாக வழங்கப் போவதாக கேட்டான். தகப்பன் மகனுடைய கேள்வியை லட்சியம் செய்யவில்லை. நசிகேதஸ் விடுவதாக இல்லை. தான் கேட்ட கேள்வி நியாயமானதே என்றும் அதற்கு சரியான விடையை தகப்பன் கொடுக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணினான். ஆகவே அவன் திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்ட வண்ணம் இருந்தான். சில சமயங்கள் அவர் கவனத்தை ஈர்க்க அவர் கையை பிடித்தெழுத்து அவர் காதின் அருகில் சென்று கேள்வியை கேட்டான். வாஜசிரவசுக்கு எரிச்சலும் சினமும் பொங்கி எழுந்தது. என்ன சொல்கிறோம் என்று சிந்திக்காமலே அவர் உரத்த குரலில் கூறினார், உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் போ. இப்படி கூறியவுடன் அவர் பதறிப்போனார். தாம் என்ன சொல்லிவிட்டோம் என்று சோகத்தில் ஆழ்ந்தார். அந்த வேள்வியின் விதிமுறைகளின்படி வேள்வி புரியவர் எதை ஒன்றையும் யாருக்கும் தானமாக கொடுப்பதாக கூறிவிட்டாலும் அதன்படியே நடக்க வேண்டும். சொன்ன சொல்லை மீறக்கூடாது. வேள்வி சாலையில் உறக்க அறிவித்தபடி நசிகேதஸை யமனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏதோ கோபத்தில் யோசிக்காமல் கூறிய சொல் இப்படிப்பட்ட நிலைக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிறுவனான தன் மகனை யமனுக்கு கொடுக்க யாருக்குத்தான் மனம் வரும்? நோய்வாய்ப்பட்டு மகன் இறந்து யமனிடம் போனாலே ஒருவனுக்கு புத்திர சோகம் மிகவும் வேதனை செய்யும். நல்ல உடம்பில் இருக்கும் மகனை தன்னுடைய சொல்லாலேயே யமனுக்கு கொடுப்பது என்றால்
அதைவிட கடுமையான தண்டனை ஒருவனுக்கு இருக்க முடியாது. ஏக்கத்திலும் சோகத்திலும் பச்சாதாபத்திலும் ஆழ்ந்தார். வாஜசிரவ சாஸ்திரங்களில் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள ஏதாவது வழிகளோ பரிகாரங்களோ இருக்கின்றனவா என்று ஆராய்ந்தார். ஒரு வழியும் காணவில்லை. அங்கிருந்த மற்ற பண்டிதர்களும் இதற்கு மாற்றோ வேறு வழியோ இல்லை என்றும் நசிகேதசை யமனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் கூறினர். மிகவும் விரும்பி பலத்த ஏற்பாடுடன் புரியும் வேள்வியும் முழுமையான பலனை அளிக்க வேண்டும். அதே சமயம் பிரிய மகனான நசிகேதஸ் யமனிடம் செல்லக்கூடாது. இருதலை கொல்லி எறும்பாக தத்தளித்தார் வாஜசிரவஸ். சிறுவனானாலும் நசிகேதஸ் கூர்மையான அறிவுள்ளவன். தன்னுடைய தகப்பனாரின் தர்ம சங்கடத்தை நன்கு புரிந்து கொண்டான். தெளிவான உள்ளத்துடன் அவன் தகப்பனை அணுகி கூறலுச்சான். அப்பா, மகத்தான விஸ்வஜித் வேள்வியை புரிந்திருக்கிறீர்கள். இது பலருக்கும் எட்டாத பெரும் வாக்கியமாகும். இதனுடைய முழு பலனையும் நீங்கள் அடைய வேண்டும். என்னை இந்த வேள்வியில் யமனுக்கு தானமாக கொடுப்பது என்பது தெய்வ சங்கல்பம். அதன்படியே நான் யமனிடம் இருப்பிடத்திற்கு செல்கிறேன். இதில் எனக்கு வருத்தமோ குறையோ ஏதும் இல்லை. வேள்விக்கு நல்ல முறையில் பயன்பெற்றேன் என்று மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தொடர்ந்தான் நசிகேதஸ். தகப்பன் சொல்படி நடப்பது மகனின் முக்கிய கடமையாகும். எனக்கு முன்னர் எத்தனையோ மனிதர்கள் யமனுடைய இருப்பிடத்திற்கு சென்றுள்ளார்கள். எனக்கு பிறகும் எத்தனையோ மக்கள் செல்ல போகிறார்கள். ஆக அவர்கள் நடுவில் நான் அங்கு செல்கிறேன். இதில் வருந்தத்தக்கது ஒன்றுமில்லை. என்னால் யமனுக்கு செய்ய வேண்டியது என்ன உள்ளதோ அதை நான் இன்று செய்வேன். நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் என்று கவனிக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் ஊன்றி பார்க்க வேண்டும். இவைகளை அனுசரித்து நம் வாழ்க்கையை செப்பனிட வேண்டும். புல் பூண்டு போல மனிதன் வளர்கிறான், பழுக்கிறான், அழிகிறான், மீண்டும் பிறக்கிறான். ஆகவே இறப்பதில் வருந்தத்தக்கது ஒன்றுமில்லை. இப்படி பலவாறாக தகப்பனை தேய்ச்சி அவரிடம் விடை பெற்று கொண்டு மற்றவரிடமும் விடை பெற்று நசிகேதஸ் யமனுடைய இருப்பிடத்திற்கு கிளம்பினான். அஞ்சான் நெஞ்சத்துடனும் உறுதியான மனத்துடனும் அந்த சிறுவன் சற்றும் தயங்காமல் உயிருடன் இருக்கும் பொழுதே தகப்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு யமலோகம் செல்வதைக் கண்டு உலகமே அதிசயத்துடனும் வியப்புடனும் அவனை நோக்கியது. பலரும் அவனை தடுத்தார்கள். சிலர் அவனை ஆசை காட்டி மயக்க முயன்றார்கள். ஆனால் தீரனாகிய அவன் எதையும் லட்சியம் செய்யாமல் யமலோகமே குறியாக மேலும் மேலும் நடந்தான். கடைசியில் யமனுடைய இருப்பிடத்தையும் அடைந்தான். ஆனால் யமன் அப்பொழுது அங்கில்லை. தன்னுடைய ஆட்களுடன் வேறு எங்கோ சென்றிருந்தான். அவன் திரும்பி வர 3 நாட்கள் ஆயிற்று. அந்த 3 நாட்களும் நசிகேதஸ் காலியாக இருந்த அரண்மனை வாசலில் உணவின்றி கிடந்தான். கடைசியில் யமன் திரும்பி வந்தான். நடந்ததை கேள்வியுற்று யமன் மிகுந்த வருத்தம் அடைந்தான். கைகூப்பி நசிகேதசிடம் ஓடோடி வந்து கூறினான், நம் சாஸ்திரங்கள் அதிதி தேவோ பவ, அதாவது வீட்டிற்கு வந்த விருந்தாளியை தெய்வமாக வணங்கு என்று சொல்கிறது. வைசுவாரை அக்னி வடிவமாக விருந்தாளி வீட்டில் நுழைகிறான். அவனுக்கு நீர் உணவு எல்லாம் கொடுத்து சாந்தப்படுத்த வேண்டும். இல்லையேல் அக்னியாகிய அவன் எஜமானுடைய எல்லா உடைமைகளையும் பொசிக்க விடுவான். இப்பொழுது நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள 2 காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக நான் உன்னை நமஸ்காரம் செய்து உன்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். இரண்டாவதாக நீ என் வீட்டு வாசலில் உணவின்றி 3 இரவுகள் தங்கியதால் நான் உனக்கு 3 வரங்களை அளிக்கிறேன். உனக்கு வேண்டிய அந்த 3 வரங்களையும் ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றுக்கொள். இப்படியாக நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யமதர்மராஜா என்ற என்னுடைய பெயருக்கு பொருத்தமாக நடந்து கொள்வேன். நசிகேதஸ் யமனை மன்னித்ததாக கூறி 3 வரங்களையும் ஒவ்வொன்றாக கேட்டான். என்னுடைய தகப்பனான வாஜசிரவஸ் வேள்வி பணியில் மும்பரமாக ஈடுபட்டிருந்த பொழுது நான் அவரிடம் போய் என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் பதில் கூறாமல் இருக்கவே நான் திரும்பவும் திரும்பவும் பலமுறை இதே கேள்வியை கேட்டு நச்சரித்தேன். அவருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. உன்னை யமனுக்கு கொடுக்கிறேன் என்று உரக்க கூவினார். என்னுடைய முதல் வரம் அவர் என் மேல் கொண்டுள்ள கோபம் தணிந்து என்னுடன் முன்போல் சாந்தமாகவும் பிரியமாகவும் பேச வேண்டும். நீ எனக்கு இங்கிருந்து போக அனுமதி கொடுத்த பிறகு நான் என் வீட்டிற்கு செல்வேன். அப்பொழுது அவர் சிரித்த முகத்துடன் என்னை வரவேற்க வேண்டும். அப்படியே ஆகுக என்று யமன் அருளினான். நசிகேதஸ் தொடர்ந்தான், இவ்வுலகில் மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், கிளத்தன்மையை அடைகிறான், கடைசியில் இறக்கிறான். இவ்வுலகில் வாழும் எல்லா மக்களுக்கும் மரண பயம்தான் பெரியதாக உள்ளது. சுவர்க்கலோகத்தில் கிளத்தன்மை இல்லை, மரணமும் அதை பற்றிய பயமும் இல்லை.
பசி தாகம் இவைகளால் சொர்க்கவாசிகள் துன்புறுவதில்லை. ஆக அவர்கள் அங்கே இன்பக் கடலில் திளைக்கிறார்கள். சொர்க்கத்தை அடைய ஒரு வேள்வி இருப்பதாக பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதை நன்கு அறிந்தவர்கள் மிக குறைவே. அந்த அரிய வித்தையை நீ நன்கறிவாயமனே. சிரத்தையுடன் காத்திருக்கும் எனக்கு அதை உபதேசித்து அருள வேண்டும். இதுதான் நான் கோரும் இரண்டாவது வரம். யமனும் ஒப்புக்கொண்டான். முதலில் அந்த வேள்விக்கான மந்திரங்களை யமன் நசிகேதசிற்கு உபதேசித்தான். எழுத்து சொல் ஸ்வரம் ஒன்றும் சற்றும் பிசகாமல் நசிகேதஸ் திருப்பி கூறினான். பிறகு யமன் வேள்வி குண்டத்தை எங்கனம் அமைப்பது என்று விவரமாக கூறினான். அதற்கு எத்தனை கற்கள் வேண்டும், அவை எத்தனை நீளம் அகலம் உயரத்தில் இருக்க வேண்டும், அவைகளை எப்படி அடுக்க வேண்டும், ஒவ்வொரு திசையிலும் எவ்வளவு கற்கள் இருக்க வேண்டும், வேள்வி குண்டத்தின் நீளம் அகலம் ஆழம் எல்லாம் எந்தெந்த அளவுடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் யமன் விளக்கினான். ஒரு பிழையும் இல்லாமல் நசிகேதஸ் அவற்றை திருப்பிச் சொன்னான். மிகவும் மகிழ்ந்து போனான் யமன். பல வண்ணங்களுடைய ஒரு ரத்தின மாலையை பரிசாக நசிகேதசிற்கு அளித்தான். அது தவிர இந்த வேள்விக்கான அக்னி நாசிகேதாக்னி என்று அவன் பெயராலேயே உலகில் போற்றப்படும் என்றும் யமன் அருளினான். மேலும் யமன் கூறினான், இந்த நாசிகேதாக்னியை அத்தியயனம் செய்து அறிந்து அனுஷ்டிக்கிறவன் பிறப்பு இறப்புகளை தாண்டுகிறான். அக்னி தேவனே தன்னுடைய ஆத்மா என்பதை உணர்ந்து அளவு கடந்த சாந்தியை ஏறுகிறான். அவன் அதர்மம் அஜ்ஞானம் விருப்பு வெறுப்பு முதலிய யமபாசங்களை சரீரம் விழுவதற்கு முன்பே உதறிவிட்டு சோகமச்சவனாய் சொர்க்கலோகத்தில் இன்புறுகிறான். நீ கேட்ட இரண்டாவது வரத்தை கொடுத்து விட்டேன், இப்பொழுது நீ மூன்றாவது வரத்தை கேள். நசிகேதஸ் தன்னுடைய மூன்றாவது வரத்தை கேட்கிறான். மனிதன் இறக்கும் பொழுது அவனுடைய உடல் அழிந்து போகிறது. ஆனால் அவனுள் உறையும் ஆத்மா வெளியே போய்விடுகிறது. அந்த ஆத்மா எங்கு போகிறது, என்னவாக ஆகிறது என்றெல்லாம் விவரமாக உண்டமிருந்து அறிய விரும்புகிறேன். இதை பற்றி பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். ஆனால் சரியான விளக்கத்தை உன்னிடமிருந்துதான் பெற முடியும். ஆகையால் இதை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதே என் மூன்றாவது வரன். யமன் திடுக்கிட்டான். பிறகு கூறினான், இது மிகவும் நுட்பமான விஷயம். தேவர்களும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இதை பற்றி நீ என்னை வற்புறுத்தாமல் வேறு வரத்தை கேள். நசிகேதஸ், இது எளிதில் விளக்கக்கூடியதல்ல, நுட்பமானது என்று நீயே கூறுகிறாய். இதை விளக்கி கூற உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. இதற்கு சமமான வரமும் வேறு இல்லை. யமன், நூறாண்டு வாழும் மகள்களையும் பேர குழந்தைகளையும் பல பசுக்களையும் யானை குதிரை இவைகளையும் பொன்னையும் வரமாக கேட்டு பெற்றுக்கொள்ளும். நீயும் எத்தனை ஆண்டுகள் வாழ விரும்புகிறாயோ அத்தனை ஆண்டுகள் இவ்வுலகில் வாழலாம். பரந்த பூமியில் அரசனாக ஆட்சி புரி. இது தவிர உனக்கு பணிவிட புரிய மிக அழகான அப்சரஸ் பெண்கள் இதோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வாத்தியங்களுடன் கூடிய தேர்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் ஏற்று இன்பமாக வாழ்வாயாக. ஆனால் மரணத்தை பற்றி மட்டும் என்னிடம் கேட்காதே. நசிகேதஸ், யமதர்மராஜனே, நீ கொடுப்பதாக கூறும் இவையெல்லாம் என்றாவது ஒரு நாள் அழிபவை அன்றோ? இவையெல்லாம் மனிதனின் புலன்களின் வலிமையை அழிப்பனவாகும். ஆயுள் எவ்வளவு நீண்டதானாலும் ஒரு நாள் முடியத்தானே வேண்டும். ஆகையால் அது அல்பமே ஆகும். ஆக நீ கொடுப்பதாக கூறும் எல்லாம் என்றாவது ஒரு நாள் அழிபவை. அழியும் தன்மையில் அவை எனக்கு தேவையில்லை. நான் கேட்ட வரத்தையே கொடுப்பாயாக. உண்மையில் யமனுக்கு ஆத்மாவை பற்றிய தத்துவங்களை விளக்கக்கூடாது என்பது எண்ணமில்லை. தகுந்த சீடனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்பினான். நசிகேதசுடைய புத்தி நுட்பமும் சிரத்தையும் அவன் இந்த உபதேசத்திற்கு தகுதி பெற்றவன் என்பதை உணர்த்தின. ஆனால் யமன் அவனை மேலும் பரீட்சை செய்து அவனால் ஆசைகளுக்கு எவ்வளவு தூரம் எதிர்நீச்சல் போட முடியும் என்பதை காண விரும்பினான். பரீட்சையில் வெற்றி கண்டான் நசிகேதஸ். இவ்வளவு நல்ல சீடன் கிடைப்பது அரிது என யமன் ஆத்மாவை பற்றிய தத்துவங்களை விளக்க தொடங்கினான். மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா எங்கு செல்கிறது, எப்படி இருக்கிறது என்ற நசிகேதசின் கேள்விகளுக்கு விளக்கமாக விரிவாக யமன் கூறும் உபதேசமே கடோபனிஷத்தின் நடுநாயகமாக உள்ளது. இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் எல்லோருக்கும் இரண்டு வழிகள் இருக்கின்றன. பொருளை ஈட்டி உலக இன்பங்களை நுகர்ந்து வாழ்வது ஒரு வழி. அதை நாடுபவன் சிறிது காலம் அவைகளை அனுபவித்த பிறகு அழிகிறான். பிறப்பிறப்பாகிய வளையத்தில் சிக்கி உழல்கிறான். மற்ற வழி உலக சுகங்களை துறந்து ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுவதாகும். ஆத்மா அழிவற்றது, புலன்களுக்கு புலப்படாதது, என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது, உடலில் உள்ளுறைவது. உடல் அழியும் போது அது அழியாது, அணுவுக்கு அணுவாகவும் பெரியதற்கெல்லாம் பெரிதாகவும் உள்ளது. சூரிய சந்திரர்கள் உட்பட மற்ற எல்லாவற்றிற்கும் ஒளியை கொடுக்கும் ஒளிப்பிழம்பாகும் அது.
வேதங்களை கற்பதாலும் வேள்விகளை புரிவதாலும் தவங்களை செய்வதாலும் அதை அறிய முடியாது. ஆசைகளை துறந்து புலன்களை அடக்கி மனத்தையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தி எவனொருவன் ஆழ்ந்த ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுகிறானோ அவனுக்கு மட்டுமே சிறிது சிறிதாக உள்ளுரையும் உண்மை பொருள் புலப்படும். கத்தியின் நுனியை போன்ற கடினமான அவ்வழியில் பிசகாமல் பிறளாமல் நடந்தால் அவன் பிறப்பு இறப்பெனும் சூழலிலிருந்து தப்பி இவ்வுலக வாழ்விலேயே பேரின்பத்தை அடைந்து ஜீவன் முக்தனாக திகழ்கிறான். இவ்வாறாக யமனுடைய உபதேசம் முடிகிறது. இதை கேட்டு யமனால் திருப்பி அனுப்பப்பட்ட நசிகேதஸ் வீடு திரும்பி யமனுடைய உபதேசங்களை பின்பற்றி எவ்வித குறைபாடும் அச்சவனாய் மரணத்தை கடந்து பிரம்மத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்தான். நன்றி, வணக்கம்.